Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறமா அதோட வேலிடிட்டி பார்த்துக்கோங்க. எவ்வளோ நாள் வந்து இது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், எத்தனை நாளில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பொதுவாகவே 1 வீக் வரைக்கும் மஷ்ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் செலக்ட் பண்ண வாங்கும்போது அன்றைக்கி மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கிற மஷ்ரூமை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இது மேலே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டை மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு டஸ்டிங் பண்ணால் போதும், ரிமூவ் ஆகிடும். இப்போ க்ளீன் பண்ணுற ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். ரெண்டு மெத்தடில் நான் இன்றைக்கி உங்களுக்கு க்ளீன் பண்ண சொல்லி கொடுக்க போகிறேன். மெத்தட் 1 பார்த்திங்கன்னா மைதா மாவு வச்சு க்ளீன் பண்ணுறது. 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவில் ஒரு மஷ்ரூமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. சில பேர் வந்து டைரெக்டாக தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணும்போது மஷ்ரூம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மைதாவில் நல்லா கோட் பண்ணிட்டோம். கோட் பண்ணதுக்கப்புறமா ஜென்டிலாக ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக வந்து ரப் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஜென்டிலாக வந்து இந்த மாதிரி ரப் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டஸ்ட் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த 2 மெத்தட்லேயுமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகாது, பிகாஸ் மஷ்ரூம் வந்து நேச்சராக நமக்கு வந்து கிடைக்கிறது, அது மண்ணில் தான் வந்து வரும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அந்த மண் ஃபுல்லாக சுத்தமாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து நல்லா டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ளெயின் வாட்டரில் வந்து இதை வந்து லைட்டாக ரப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரப் பண்ணும்போது ஜென்டிலாக ரப் பண்ணுங்கள். இப்போ பழைய மஷ்ரூம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், க்ளீன் பண்ணாத மஷ்ரூம்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேர் வந்து மஷ்ரூமில் மேலே இருக்கிற இந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க, பட் அதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டாம், ஜென்டலாக வாஷ் பண்ணுங்கள். மேலே இருக்கிற அந்த மைதா டஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரப் பண்ண அந்த ஃப்ளோரோடு சேர்த்து நம்மளுக்கு அந்த மண், அதுக்கப்புறமா இருக்கிற டஸ்டஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வந்துடும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். 2-3 டைம் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேலை நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கப்புறமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ நான் பழைய மஷ்ரூம்க்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே போயிருக்கும். இப்போ ஸ்டெப் 2 பார்த்துடலாம். இன்னொரு பேட்ச் ஆஃப் இது நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ப்ளெயின் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, தண்ணியில் நல்லா கரையணும். அதுக்கப்புறமா 1/2 லெமனை வந்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லா மஷ்ரூம்ஸையுமே இதில் போட்டுட்டு உடனே வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஊற வச்சுட வேண்டாம், மஷ்ரூமில் ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும், அதுக்கப்புறமா குக் பண்ண முடியாது மஷ்ரூமை. ஸோ உடனே வந்து வாஷ் பண்ணி எடுங்க. மைதா டஸ்ட் பண்ணி வாஷ் பண்ணுறதை விட இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தடு. ஸோ கொஞ்சம் நிறைய டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் நேரம் வந்து ரப் பண்ணுங்கள், போயிடும். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள், இந்தளவு தான் இருக்கும். அந்த பிளாக் பிளாக் லைட் இருக்கிறது இருக்கும், ஆனால் வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுக்கும், நமக்கு அதுதான் மெயின். இப்போ வந்து ஜென்டலாக ஒரு டவலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இதுக்கப்புறமா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் வந்து ஜென்டிலாக டவலில் வந்து இது பண்ணுங்கள். ரொம்ப வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து பிஞ்சு வந்துடும், அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மஷ்ரூம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் இதாக பண்ணோடனே உடஞ்சிடுச்சு. இது மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸையும் வந்து நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு.
இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அந்த கண்டெய்னரில் கீழே வந்து ஒயிட் கலர் காட்டன் கிளாத் போடுறேன். நீங்கள் கிளாத் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக காட்டனில் போடணும், அதுவும் ஒயிட் கலரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் வேறு ஏதாவது கலர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேபி அது மஷ்ரூம் மேலே வந்து ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்குன்னா கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் இல்லாத மஷ்ரூமாக பார்த்து ஸ்டோர் பண்ணுறேன். கொஞ்சம் டேமேஜ் இருக்கிற மஷ்ரூம்ஸை உடனே குக் பண்ணிவிடுங்க, டேமேஜ் இல்லாமல் இருக்கிற மஷ்ரூம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் அந்த எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ இது மேலே இன்னொரு காட்டன் கிளாத் சேம் ஒயிட் கலர் தான் நான் போடுறேன், ஏன்னா தண்ணி விட்டுறக்கூடாது. அதுக்காக இப்படி போடுறது மூலமாக மஷ்ரூம் மேலே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தண்ணி விடும்போது இந்த காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பர்ஸோ வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்க்கும்போது அந்த மஷ்ரூம் வந்து ட்ரையாகவே இருக்கும், அந்த மேலே உள்ள காட்டன் கிளாத் வந்து அல்லது அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அந்த வாட்டரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மஷ்ரூம். இந்த மெத்தடை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.